வெல்கம் டு விஷைன் அகாடமி பிப்ரவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான தினசரி நடப்பு நிகழ்வுகளை தற்போது காணலாம் மேலும் உடனுக்குடனான தினசரி நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள விஷைன் அகாடமிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க தேசிய செய்திகள் கேரளத்தைச் சேர்ந்த பிரபல மலையாள கவிஞர் விஷ்ணு நாராயணன் நம்பூதிரி பிப்ரவரி இருபத்தி ஐந்தில் காலமானார் சுவாதந்திரியதை குறிச்சொரு கீதம் பூமி கீதங்கள் இந்தியா என்ற விகாரம் அபராஜா ஆரண்யகம் பிராமண கீதங்கள் உஜ்ஜயநிலே ராபகல்கள் உள்ளிட்ட பல்வேறு கவிதை நூல்களை எழுதியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருது அளித்து மத்திய அரசு கௌரவித்தது கேரளத்தின் முக்கிய இலக்கிய விருதுகள் மத்திய மாநில சாகித்ய அகாதமி விருதுகளை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது டெல்லியில் மார்ச் முதல் பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் முதல்வரின் முக்கிய மந்திரி கர்கர் ரேஷன் யோஜனா துவங்கப்பட உள்ளது இதில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்றின் படி அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த முக்கிய மந்திரி கர்கர் ரேஷன் யோஜனா திட்டம் டெல்லி முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவாலால் துவங்கப்பட உள்ளது புதுச்சேரியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தும் அரசாணையை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிப்ரவரி இருபத்தி ஐந்தில் பிறப்பித்துள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் பதினைந்தாவது சட்டப்பேரவை முடக்கி வைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலத்தில் வரும் கல்வியாண்டு முதல் ஒன்று முதல் ஏழு வகுப்பு வரை அனைத்து பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அமல்படுத்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது ஆந்திரத்தில் ஒன்று முதல் ஆறு வகுப்பு வரை அனைத்து அரசு பள்ளிகளிலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆங்கில வழி கல்வி அறிமுகம் செய்யப்பட்டது தற்போது ஒய்எஸ் ஜெகன் மோகன் ரெட்டி அவர்களால் ஒன்று முதல் ஏழாம் வகுப்பு வரை அனைத்து பள்ளிகளிலும் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் கொண்டு வர உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குள் ஒன்று முதல் பத்து வகுப்பு வரை அனைத்து அனைவருக்கும் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் கொண்டு வர உள்ளது தமிழக செய்திகள் சட்டப்பேரவை விதி நூற்றி பத்தின் கீழ் தமிழக அரசு ஊழியர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெறும் வயது ஐம்பத்தி எட்டிலிருந்து அன் ஐம்பத்தி ஒம்போதாக உயர்த்தி கடந்த ஆண்டு மே மாதம் உத்தரவிடப்பட்டது இந்நிலையில் அரசு பணியாளர்களின் ஓய்வூதியம் பெறும் வயது ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து அறுபதாக உயர்த்தி முதல்வர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இயற்கை விவசாயத்தில் சிறப்பான பங்களிப்பு செய்து வரும் அண்மையில் பத்மஸ்ரீ விருது வாங்கிய கோவை பாப்பமாலை பிரதமர் மோடி பிப்ரவரி இருபத்தி ஐந்தில் சந்தித்து பேசினார் கோவையில் அரசு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொண்டு ரூபாய் பனிரெண்டாயிரத்தி நானூறு கோடி மதிப்புள்ள திட்டங்களை தொடங்கி வைத்தார் வவுசி துறைமுகத்தில் எட்டு வழி கோரப்பள்ளம் பாலம் மற்றும் ரயில்வே பாலத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட குடியிருப்புகளையும் நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுக விருதுநகர் மாவட்டங்களில் அமைந்த எழுநூறு மெகாவாட் சூரிய மின்சக்தி திட்டங்களையும் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் குழந்தை தொழிலாளர் முறையை அகற்றுவதில் சிறந்து செயல்பட்டதற்காக தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் விருதை சேலம் மாவட்ட முன்னாள் ஆட்சியர் வாசம்பத் பெற்றுள்ளார் பிப்ரவரி இருபத்தி நாலு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது தமிழக அரசின் பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கான மாநில விருதினை திருவள்ளூர் மாவட்டம் மாவட்டத்தைச் சேர்ந்த நர்மதா பெற்றுள்ளார் பெண் குழந்தைகளின் பாலின விகிதத்தை அதிகப்படுத்த சிறப்பாக செயலாற்றிய மாவட்ட ஆட்சியருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின விருதுகள் வழங்கப்பட்டது கே மேகராஜ் நாமக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு முதலிடம் எஸ்பி கார்த்திகா தருமபுரி மாவட்ட ஆட்சியருக்கு இரண்டாம் இடமும் சந்தீப் நந்தூரி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியருக்கு மூன்றாம் இடமும் கிடைத்துள்ளது இதில் தருமபுரி மாவட்ட ஆட்சியருக்கு கிடைத்த இரண்டாம் இடம் குறிப்பிடத்தக்கது ஏனெனில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிற்கான பெண்கள் குழந்தைகள் பாலின விகிதத்தில் குறைந்த இடத்தில் இருந்தது தர்மபுரி மாவட்டமே தற்போது இரண்டாம் இடத்தில் வந்தது குறிப்பிடத்தக்கதாகும் இந்திய ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய தலைவராக டாக்டர் ஏ சக்திவேல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தற்போது ஆடைகள் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சிலின் தலைவராக பணியாற்றி வருகிறார் இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் கேரளத்தைச் சேர்ந்த பிரபல மலையாள கவிஞர் விஷ்ணு நாராயணன் நம்பூதிரி என்று காலமானார் பிப்ரவரி இருபத்தி ஐந்து கவிஞர் விஷ்ணு நாராயணனுக்கு எந்த வருடம் பத்மஸ்ரீ விருது அளித்து மத்திய அரசு கௌரவித்தது பதினாலு டெல்லியில் முதல்வரின் முக்கிய மந்திரி கர்கர் ரேஷன் யோஜனா திட்டம் என்று துவங்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் முதல் புதுச்சேரியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தும் அரசாணையை யார் பிறப்பித்துள்ளார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் புதுச்சேரியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தும் அரசாணையை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் என்று பிறப்பித்துள்ளார் பிப்ரவரி இருபத்தி ஐந்து புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் எத்தனையாவது சட்டப்பேரவை முடக்கி வைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது பதினைந்தாவது வரும் கல்வியாண்டு முதல் ஒன்று முதல் ஏழாம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அமல்படுத்த எந்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது ஆந்திர மாநிலம் தமிழக அரசு பணியாளர்களின் ஓய்வு பெறும் வயது ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து எத்தனையாக உயர்த்தி முதல்வர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அறுபது வயதாக உயர்த்தி இயற்கை விவசாயத்தில் சிறப்பான பங்களிப்பை செய்ததற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருதை பெற்றது யார் கோவையைச் சேர்ந்த பாப்பம்மாள் கோவையில் அரசு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் எத்தனை கோடி மதிப்புள்ள திட்டங்களை தொடங்கி வைத்தார் ரூபாய் பனிரெண்டாயிரத்தி நானூறு கோடி குழந்தை தொழிலாளர் முறையை அகற்றுவதில் சிறந்து செயல்பட்டதற்காக தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான விருதை பெற்றுள்ளவர் யார் சேலம் மாவட்ட முன்னாள் ஆட்சியர் சம்பத் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் என்று அனுசரிக்கப்பட்டது பிப்ரவரி இருபத்தி நான்கு தமிழக அரசின் பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கான மாநில விருதினை யார் பெற்றுள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நர்மதா இந்திய ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் டாக்டர் ஏ சக்திவேல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின விருது எத்தனை மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்கப்பட்டது மூன்று பேர் பிப்ரவரி இருபத்தி ஐந்து அன்று கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகள் அபூர்வி சந்தேலா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது துப்பாக்கிச் சுடுதல் நீல வானங்களுக்கான சர்வதேச சுத்தமான காற்றின் நாள் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது இதற்கான விடை செப்டம்பர் ஏழு தி யங் மைண்ட்ஸ் என்ற தலைப்பில் முதல் குழந்தைகளின் செய்தித்தாள் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது இதற்கான விடை அசாம் சர்வதேச தொண்டு நாள் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது இதற்கான விடை செப்டம்பர் ஐந்து பார்லி வெப்பமின் நிலையம் எந்த மாநிலத்தில் உள்ளது இதற்கான விடை மகாராஷ்டிரா இன்றைய வினாக்கள் இதற்கான விடை தங்களுக்கு தெரிந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் தாராபூர் அணுமின் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது குஜராத் மகாராஷ்டிரா அருணாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் கொமோரோஷின் தலைநகரம் எது மொரோனி பிரஸ்லாவில் பெய்ஜிங் சாண்டியாகோ சன்பீல் ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆந்திரா அசாம் பீகார் குஜராத் அங்கோலாவின் நாணயம் என்ன குணா நியூ குவான்சா பெசோ யூரோ கோட்டேஸ்வர் அணை பின்வரும் எந்த நதியில் அமைந்துள்ளது பாகிரதி யமுனா கோதாவரி பெரியார் இன்றைய திருக்குறள் மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் இதற்கான விளக்கம் தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும் இன்றைய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் பிடிஎஃப் டபுள்யூ டப்ளூடபுள்யூ டாட் பீஷன் அகாடமி டாட் காமில் டவுன்லோட் மேலும் உடனுக்குடனான தினசரி நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள பிஷேன் அகாடமிஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி